மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி கோயம்புத்தூர் இடையே இணைப்பு ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளாக தூத்துக்குடியிலிருந்து கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் ரயில் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து ரயில் பயணிகள் மற்றும் பயணிகள் நலச்சங்கம் சார்பில் புதிய ரயில் இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் புதிய ரயில் சேவை துவங்கப்பட்டது. அதிகாலை 4 மணி அளவில் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் ரயில் தூத்துக்குடி ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. தொழில் ரீதியாகவும் நிறைய மாணவ மாணவிகள் படிப்புக்கும் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு, கொரோனாவிலேருந்து ட்ரெயின் நிப்பாட்டினாங்க. அதுக்கு பிறகு அந்த ட்ரெயினை ஓட்டவே இல்லை. நீண்ட நாளைக்கு பிறகு இப்போ இந்த ட்ரெயின் வந்து வாரத்துக்கு 2 நாள்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறதுக்கு ஒரு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் கோயம்புத்தூர் வந்தால் மருதமலை ஆகட்டும், மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லுங்க. அதே போல் இந்த பக்கம் பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்சோலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இங்கே வந்தால் தூத்துக்குடியில் திருச்செந்தூர். ஸோ இத்தனை முக்கியமான கோவில்கள், முக்கிய ஸ்தலங்களை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கனெக்ட் பண்ணி இந்த நமக்கு கொடுத்துருக்காங்க. மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் பேசிய கனிமொழிக்கு பயணிகளும் பயணிகள் நலச்சங்கத்தினரும் நன்றி தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.